எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் சேனலில் மற்றும் ஒரு புதிய பரிமாணம் தேனி எக்ஸ்பிரஸ் மொபைல் ஆப் தற்போது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. உடனே டவுன்லோட் செய்யுங்க. தேனியில் இருந்ததாக கூறி மயானத்தில் புதைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட குழந்தை உயிருடன் வந்ததால் பரபரப்பு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மற்றும் ஒரு அவலம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் தாசில்தார் நகரை சேர்ந்தவர் பாத்திமா மேரி என்ற வானரசி. இவரது கணவர் பெயர் பிளவேந்திர ராஜா. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ள நிலையில் வானரசி மீண்டும் கர்ப்பம் தரித்தார். 6 மாத கர்ப்பிணியாக இருந்த பாத்திமா மேரிக்கு நேற்று இரவு பிரசவ வலி ஏற்பட்டு வீட்டிலேயே பனிக்குடம் உடைந்தது. உடனடியாக அவரை உறவினர்கள் வாகனம் மூலமாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு நள்ளிரவு 12:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அதிகாலை 3:30 மணிக்கு பெண் குழந்தை பிறந்ததாகவும், 700 கிராம் மட்டுமே இருந்த அந்த குழந்தை சுவாச பிரச்சனையால் பிறந்த சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டதாகவும் செவிலியர்கள் தெரிவித்தனர். மருத்துவமனை நடைமுறைக்கு பின்னர் இன்று காலை 8:30 மணிக்கு இறப்பு தொடர்பான ஆவணங்களுடன் குழந்தையை ஒரு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு பிளவேந்தி ராஜாவிடம் ஒப்படைத்தனர். இறந்த நிலையில் அளிக்கப்பட்ட குழந்தையை பெற்றுக்கொண்ட பிளவேந்தி ராஜா மற்றும் பாத்திமா மேரி தம்பதியினர் உறவினர்களுடன் கிறிஸ்துவ முறைப்படி குழந்தையை மயானத்தில் புதைக்க கல்லறை தோட்டத்திற்கு சென்றனர். அங்கு ஏற்கனவே குழி தோண்டப்பட்டு தயார் நிலையில் இருந்ததால் குழந்தையை குழிக்குள் புதைப்பதற்காக தூக்கிய போது குழந்தையின் உடலில் அசைவு ஏற்பட்டுள்ளது. குழந்தையை பரிசோதித்து பார்த்தபோது குழந்தை உயிருடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது தம்பதியினர் மட்டுமல்லாது உறவினர்களும். உடனடியாக வாகனம் மூலம் குழந்தையை மீண்டும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு வென்டிலேட்டர் மூலம் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு குழந்தைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிருடன் பிறந்த குழந்தையை சற்று நேரத்தில் இறந்தது என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் இறப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் தயார் செய்து குழந்தையின் பெற்றோரிடத்தில் உயிருடன் இருந்த குழந்தையை சடலம் என்று கூறி ஒப்படைத்த சம்பவம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கரும்புள்ளிகள் பட்டியலில் மேலும் ஒரு கரும்புள்ளியாக இணைந்துள்ளது. மயானத்தில் புதைக்க சென்ற குழந்தை திடீரென உயிருடன் வந்ததைக் கண்டு அவர்களது பெற்றோர் ஆனந்த கண்ணீர் விட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலாஜி நாதனிடம் கேட்டபோது குழந்தையின் தாய்க்கு நஞ்சு கொடி சுற்றி இருந்ததால் அதை அகற்றுவதிலேயே மருத்துவர் கவனத்தை செலுத்தி வந்ததாகவும், குறை மாதத்தில் பிறந்த குழந்தை என்பதால் குழந்தை மூச்சுவிடாமல் இருந்துள்ளது, அதனால் குழந்தையை சரியாக பரிசோதிக்காமல் மருத்துவர் இறந்துவிட்டதாக தவறாக கருதிவிட்டதாகவும், இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் சற்று முன்பு சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை இறந்து விட்டதாக மருத்துவமனை முதல்வர் பாலாஜிநாதன் தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.